ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் உங்கள் வேல்யூபுளான டைமை ஒதுக்கி என்னோடய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க பாப்பா அழுதுகிட்டே இருந்ததுனால வந்து என்னால் முன்கூட்டியில் மசாலாலாம் போட்டு மீனை வந்து ஊற வைக்க முடியல ஸோ பசியுமே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிச்சு டக்குன்னு வந்து தோணுன ரெசிபி தான் இது எண்ணெய் லைட்டாக மிளகா தூள் வீட்டில் மீன் மசாலா இருந்ததுன்னா மீன் மசாலா போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு கறிவேப்பில பூண்டு பூண்டு மட்டும் ஒரு மூணு பல் நல்லா எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க மீனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு மீன் அஞ்சு மீன் பொறுக்கிறீங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு பல் பூண்டு வந்து நல்லா இடித்து வந்து சேர்த்துக்கோங்க தேவையான எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சுக்காவாக வந்து வறுத்து எடுத்திங்கன்னா சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் வந்து லைட்டாக காரம் பத்தலை அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா மிளகா தூள் போட்டு நல்லா வந்து ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து இருக்கும் சப்ஸ்கிரைப் ஃபர் மோர் வீடியோஸ் பாய்